Hi friends, welcome to Mithu's All in One Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பானி பூரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பானி பூரிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பானி செஞ்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ரெண்டு துண்டு இஞ்சி, மூணு துண்டு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க, கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க. இப்போ அரை லெமனை முழுசாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்ப அத ஒரு பாத்திரத்துல வடிகட்டிக்கோங்க. இப்ப ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில கரைச்சு வெச்சிக்கோங்க. இப்ப கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், பானி ரெடி. இப்போ நம்ம மசாலா பண்ணலாம். இப்போ நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க, ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க, கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. இப்போ நான் ரெடிமேட் அப்பளம் பானிபூரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே நம்ம அந்த பூரியை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா
நம்மளோட பாணி நம்மளோட பூரி அவ்வளோதான் நம்மளோட பானிபூரி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.